Who's the hero? யார் நாயகன்? இங்கே நாயகன் என்ற கட்டமைப்பில் கட்டுக்கோப்பான அழகான ஆண் என்ற வரையறையே உள்ளது. உண்மையாகவே நாயகன் என்றால் யார்? வாருங்கள் விவரிப்போம். மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் மனித நேயமற்ற தொழிலை கூட மனம் நோகாமல் செய்யும் ஒவ்வொருவரும் நாயகர்களே. மழை வெள்ளத்திலும் புயல் காற்றிலும் மின்வெட்டு ஆன நேரத்தில் இரவு பகல் பாராமல் மின் சீர் செய்யும் ஒவ்வொரு மின் சேவகனும் நாயகனை. கடமையை மட்டும் நினைத்து கொண்டு வேர்வை நாற்றம் வீச உழைத்து களைந்த முடியை கூட சரி செய்யாமல் ஓடும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் நாயகனே. ஓடி ஓய்ந்து தோல் தளர்ந்து கண்ணம் சுருங்கிய வயதில் கூட பேரனுடன் கண்ணாமூச்சி ஆடும் ஒவ்வொரு முதிர்ந்த குழந்தையும் நாயகர்களே. உயிர் போனால் மயிர் போனதென துச்சமாய் துணிச்சலாய் எல்லை மண்ணில் இரத்தம் சிந்தி மண்ணை குளிர்விக்கும் ஒவ்வொரு வீரன்களும் நாயகன்களே. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிட்டாத சமயத்திலும் ஏற்பூட்டி ஏற்றமிறைத்து புஞ்சை நிலத்தை நஞ்சையாக்கும் ஒவ்வொரு விவசாயிகளும் நாயகனே. சொல்லிய சொல்லிற்கும் கொடுத்த வாக்கிற்கும் பணிந்து கடைசி வரை அதற்கு தவறாமல் தவறிழைக்காமல் நடக்கும் ஒவ்வொரு உண்மையானவனும் நாயகனே. மனிதம் என்ற வார்த்தைக்கும் மனித நேயம் என்ற வார்த்தைக்கும் தகுந்து நடக்கும் ஒவ்வொரு மனிதனும் நாயகனே. இறந்த பின்பும் வாழும் எளிமையான மனிதனும் இருக்கும் போதே அவர் வழியை பின்தொடரச் செய்ய வைக்கும் உயர்வான மனிதனும் பெரும் நாயகன்களே. சோதனைகள் வேதனைகள் சோகங்கள் தாகங்கள் தோல்விகள் வலிகள் என எத்தனை துன்பம் வந்து மனதை கூறு போடும் நேரத்திலும் சிறு புன்னகை ஒன்றை மட்டும் வெளிப்படுத்திடும் அத்தனை ஆண்களும் நாயகன்களே. நாயகன் என்ற கோட்பாட்டில் அழகு என்பது இல்லை, அழகுதான் நாயகன் என நீங்கள் வரையறுத்தால் நான் மேலே சொன்ன அத்தனை பேரும் பேரழகன்களே.